குட் மார்னிங் பிளட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஒரு சின்ன ஸ்டோரி பார்ட். ஒரு அழகான ஃபேமிலி, அங்கே வந்து ஒரு குட்டி நாய்க்குட்டி இருக்குது. அந்த நாய்க்குட்டி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, டெப்பம் முடிந்து அவங்களோட மேல் பார்ட்னர் ஓனர் கூட வந்துட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு சந்தோஷமாக இருக்குது. அவர் ஜாலியாக விளையாண்டு சந்தோஷமாக இருப்பார், லைஃப்ல வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு நாள் பார்த்துட்டிங்கன்னா, அந்த மேல் கேரக்டர் என்ன பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை, வீட்லேயும் பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பட்சத்தில், அவர் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சோகமாக டெப்ரெஸ்டாக வராரு. அந்த நாய்க்குட்டி அவர் வந்தானே வாலாட்டுறது, கையை நிற்கிறது, கால் நிற்கிறது எப்போது இருக்குது. ஆனால் அவர் வந்து அது உதாசனப்படுத்திட்டார். திடீர்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த நாய்க்குட்டி வெளியில் போகுதுங்க, போய் அந்த சாக்ஸ் தூக்கிட்டு வந்துட்டு அவர் மாதிரி போட்டு வா விளாட்லான்னு கூப்பிடுது. ஸோ அப்போ தான் அந்த ஓனருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த நாய்க்குட்டி ஏன் சாக்ஸ் தூக்கிட்டு வந்து போட்டுச்சுன்னா, அந்த நாய்க்குட்டியும் அந்த ஓனரும் விளையாடும் போது தான், அந்த சாக்ஸோட விளையாடும் போது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த நாய்க்குட்டி என்ன நடந்துச்சிருக்குன்னா, இந்த சாக்ஸை வந்து தூக்கிட்டு போட்டு வந்தார்னா நம்மளோட ஓனர் வந்துட்டு அதை வச்சு விளையாடுவார், ரொம்ப சந்தோஷமாகவார், மறுபடியும் அவர் ரெக்கவர் ஆவார் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னு பார்த்தோன்னா, ஒரு பெட் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட டெப்ரெஷன் ஸ்டேட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெட் வாங்கி வளங்க. தேங்க்யூ. குட் மார்னிங்.